தம்பி கும்பகர்ணா, நீ பேசிக் கொண்டிருப்பது அரக்கர் குல தலைவன் ராவணனிடம். நான் போரிடப் போவது சாதாரண மனிதர்களிடம் அல்ல, இந்த விண்ணையும் மண்ணையும் ஆளும் பரந்தாமனிடம் போரிடப் போகிறேன். சூடாமணி கண்களும் தாமரை தேகமும் கண்டு தொழுதபின் அவனிடம் போரிடப் போகிறேன். ஆம் கும்பகர்ணா, இது முற்பிறவியின் பயன், யாருக்கும் கிடைக்காத பேர். வரட்டும் ராமனின் வில், நெஞ்சு துளைக்கட்டும் அவனது அம்பு, குருவி குடித்து என் இதயத்துக்குள் தேடட்டும். அங்கு அந்த பரந்தாமனின் பெயர் இருப்பதை காணட்டும். அப்பா, என்ன கைத்தட்டல், மேடே இடிஞ்சு விழுந்துடும் போல இருக்கு. காளி, ஒரு நாள் நானும் ராஜப்பாட்டா மேடையில நின்னு கைத்தட்டல் அல்ல நம்டா. கைத்தட்டல் என்ன இருக்கு? ஏன்டா அப்படி சொல்ற அண்ணே? கண்ணுக்கு முன்னாடி ராவணன் கண்ணீரை பார்த்தா கைத்தட்டவா தோணும்? கை கூப்பி கண்ணீர் விடதான் தோணும். இவங்கெல்லாம் இவ்வளவு கைத்தட்டுறாங்கன்னா இன்னும் இவங்க ராவணனை பார்க்கலன்னு அர்த்தம். ராஜப்பாட் பைரவ சுந்தர நடிப்பை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல என்னடா தப்பு? பைரவன் தான் இன்னைக்கு நம்பர் ஒன் ராஜப்பாட்டு. ஒரு நாள் அவரை மாதிரி ஆகணும்டா. அண்ணே, அவரை விட 100 மடங்கு பெரிய நடிகை என்ன நம்ம ஆசான் சிவதாச சுவாமிகள். நின்று ஆடுவார்னே, அவரை மாதிரி ஒரு நாளைக்காவது நடிக்கணும்னு. எவனும் என் நடிப்பை பார்க்க வேண்டியதில்லை, நாங்கள் போயிட்டேன்னு எனக்கே தெரிஞ்சா போதும். அறிவுக்கார உனக்கு அவனை ரெண்டு அப்பா அப்படி விட்டுருவேன் பார்த்தா அவனை போட்டு மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்க.